மருமகன் தனுஷ் எனக்கு விளக்கிய விதத்தில் 50% நான் பண்ணியிருப்பேன் என்று நம்புகிறேன். 100% பண்ணியிருந்தால் டோட்டலாகவே ராஜ்கிரண்கிற ஒரு கேரக்டரை மறந்து போயிடும். எங்கள் காலங்களில் நாங்கள் வந்து படம் ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு குடும்பமாக அங்கே வந்து படத்தை பண்ணுறது உண்மையாக நம்ம வந்து படத்துக்காகவே ஒவ்வொருத்தரும் உழைப்பாங்க. அந்த உண்மை பல வருஷங்களுக்கு அப்புறம் நான் இந்த ஒரு ப்ரொடக்ஷனில் தான் பார்த்துருக்கேன். இப்படி இருக்கும் ஒருவர் தான் இயக்கப் போகும் முதல் படத்துக்கு ரஜினி சார்களிடம் டேட் கேட்டாலும் அவர் கொடுப்பார். ஆனால் நான் ராஜ்கிரண் ஹீரோவை வைத்துதான் படம் எடுப்பேன் என்று எடுத்த ஒரு முடிவு அவரது தன்னம்பிக்கை. சில நேரங்களில் பார்க்கும்போது நம்ம கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணது கிடையாது. 80s காடு மழை வெயில் அந்த மாதிரியெல்லாம் இப்போ அது கிடையாது. எங்கேயோ பணம் மட்டும்தான் அந்த உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கு. மற்ற விஷயங்கள்லாம் நழுவி நழுவி போயிட்டுருக்கு. இந்த படம் பவர் பாண்டி எனக்கு ஒரு முக்கியமான படம். இயக்குனர் கஸ்தூரி ராஜா 27 வருடங்களுக்கு முன்னால் என் ராசாவின் மனசிலே படத்தின் மூலமாக என்னை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினார். அவரது மகன் என்னுடைய மருமகன் தனுஷ் அவர்கள் 27 வருடங்களுக்கு பிறகு என்னை மீண்டும் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இப்படி ஒரு கொடுப்பினை எல்லோருக்கும் அமையாது, எனக்கு அமைந்திருக்கிறது. இறைவனுக்கு நன்றி. இயக்குனர் தனுஷ் அவர்களை பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தால் மணிக்கணக்காக நீளும். 2 விஷயங்களை மட்டும் சொல்லிக்கொண்டு முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, இறை அருளால் அவர் இன்று வளர்ந்திருக்கும் உயரம் மிக அதிகம். இப்படி இருக்கும் ஒருவர் தான் இயக்கப் போகும் முதல் படத்துக்கு ரஜினி சார்களிடம் டேட் கேட்டாலும் அவர் கொடுப்பார். ஆனால் நான் ராஜ்கிரண் ஹீரோவை வைத்துதான் படம் எடுப்பேன் என்று எடுத்த ஒரு முடிவு அவரது தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை இந்த படத்தில் வேலை செய்த ஒவ்வொரு கணமும் நான் உணர்ந்தேன். இந்த குழுவில் எல்லோருமே எனக்கு பிள்ளைகள் தான். என் பிள்ளை பிரசன்னா சொன்ன மாதிரி நான் புதியதாக நடிக்க வந்தவனை போல கேட்டுக்கொண்டிருந்தேன் என்பது பிரசன்னாவின் பார்வை. உண்மை அதுதான். ஏனென்றால் மருமகன் தனுஷ் எனக்கு விளக்கிய விதத்தில் என்னை அறியாமல் ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. இன்னும் சொல்ல போனால், இதுவரை ராஜ்கிரண் என்று இருந்த ஒரு பிம்பத்தை உடைத்தெறிந்துவிட்டு புதிதாக ஒரு ராஜ்கிரண் இந்த படத்தின் மூலம் உருவாக்கியிருக்கிறார் இயக்குனர் தனுஷ். அவர் சொல்லி தந்த விதத்தில் இந்த பவர் பாண்டி என்பவன் இப்படி இருப்பான், இப்படி நடப்பான், இப்படி பேசுவான், இப்படி சிந்திப்பான் என்று அவர் எனக்கு ஊட்டிய விதத்தில் 50% நான் பண்ணியிருப்பேன் என்று நம்புகிறேன். 100% பண்ணியிருந்தால் டோட்டலாகவே ராஜ்கிரண்கிற ஒரு கேரக்டரை மறந்து போயிடும். அந்த அளவு மிகப்பெரிய இயக்குனராக அவர் இறை அருளால் உருவெடுத்திருக்கிறார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது இப்படி ஒரு நல்ல இயக்குனரிடம் நான் ஒப்படைக்கும் ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு என் நன்றி, வணக்கம். ஐ திங்க் கடந்த 10 வருஷத்தில் நான் 2 படம் தான் பண்ணியிருக்கேன். ஒன்று அம்மா கணக்கு, அடுத்தது இது. ஸோ ரெண்டுமே வண்டர் பார் ஃபிலிம்ஸ். அதுக்கு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான கதை, ஒரு அழகான கேரக்டர்,
படம் ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ எனக்கு தெரியும் என்னோட இந்த ஏஜில் படம் ஃபுல்லாக நான் பண்ண மாதிரி கிடைக்காது. பட் அந்த கிடைக்கிற அந்த லிமிட்டெட் 3-4 சீன்ஸ் எனக்கு சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு ஒரு யூனோ நான் நடித்தேன் எங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும். அது இந்த ரெண்டு படங்கள் தான் எனக்கு தமிழில் கொடுத்துருக்கு. அதனால தான் இந்த ரெண்டு படங்கள் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். எங்கள் காலங்களில் நாங்கள் வந்து படம் ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு குடும்பமாக, ஏன்னா அந்த காலத்தில் கேரவன்லாம் கிடையாது, ஒரு குடும்பமாக அங்கே அங்கே வந்து படத்தை பண்ணுறது உண்மையாக நம்ம வந்து படத்துக்காகவே ஒவ்வொருத்தரும் உழைப்பாங்க. அந்த உண்மை பல வருஷங்களுக்கு அப்புறம் நான் இந்த ஒரு ப்ரொடக்ஷனில் தான் பார்த்துருக்கேன். அது வந்து இந்த மேடையில் பேசின ஒவ்வொருத்தர் பேச்சுலேயும் அவங்களுடைய வார்த்தைகள்லையும் தெரியறது அவங்க வந்து எவ்வளோ உண்மையான சில விஷயங்கள். அந்த வார்த்தைகள் அழகுக்காக இல்லை, நம்ம மேடை பேச்சுக்காக ஒருத்தர் வந்து ஐஸ் போட்டு இது பண்ணும், இல்லை எனக்கு வந்து அடுத்த படம் கிடைக்கும், அஃப்கோர்ஸ் அதுவும் இருக்குது தனுஷ், பட் யூனோ பட் த திங் இஸ் மனசில் தோன்றது ஒவ்வொருத்தரும் பேசியிருக்காங்க. எனக்கு நிஜமாக என்னோடய கண்ணு கலங்கி போச்சு. இந்த மாதிரி ஒரு மேடை ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து பல வருஷங்கள் ஆச்சு, ஆனால் இந்த மாதிரி ஒரு மேடை பார்த்தும் பல வருஷங்கள் ஆச்சு. ஒரு உண்மையான ஒருத்தர்கிட்ட இந்த மட்டும்தான் ஒரு உண்மையான கதை, ஒரு உண்மையான படம் வர முடியும். அந்த ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே எப்போவுமே இருந்திருக்கு. அந்த நம்பிக்கையை மறுபடியும் உறுதி பண்ணியிருக்கார் தனுஷ் அண்ட் அவரோட கம்ப்ளீட் டீம், வண்டர்பார் டீம், அந்த யூனோ ப்ரொடியூசராக இருக்கிற தனுஷ்லேருந்து அவரோட ஒவ்வொருத்தரும், அவங்க வந்து ஒவ்வொருத்தரையும் நடத்துகிற விதம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஆக்டரை மட்டும் இல்லை, ஒரு டெக்னீஷியனை, ஒரு ப்ரொடக்ஷன் பாயை கூட எப்படி கூப்பிடுறது, என்ன அவங்கள வந்து எப்படி நடத்துறது, இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். மனிதனுக்கு மனிதன் கொடுக்குற ஒரு ஒரு மரியாதை பல வருஷங்களுக்கு அப்புறம் இந்த படத்தில் பார்த்துருக்கேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி, பிகாஸ் இல்லைன்னா சில நேரங்களில் பார்க்கும்போது நம்ம கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணது கிடையாது. 1980s 1995 வரைக்கும் நான் சொல்லலாம். அதெல்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு படத்துக்காக என்னெல்லாமோ உழைச்சிருக்கோம், எப்படி எல்லாமோ உழைச்சிருக்கோம், காடு மழை வெயில் அந்த மாதிரியெல்லாம். இப்போ அது கிடையாது. எங்கேயோ பணம் மட்டும்தான் அந்த உயர்ந்த ஒரு நிலையில் இருக்குது, மற்ற விஷயங்கள்லாம் நழுவி நழுவி போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து தனுஷ் நீங்கள் கேப்டன் பண்ணுற இந்த ஒரு வண்டர்பார் டீம், காட் பிளெஸ் யூ ஆல். அண்ட் பவர் பாண்டியை பொறுத்த வரைக்கும் ஐ ஆம் லக்கி டு பி பார்ட் ஆஃப் திஸ் தனுஷ். நான் அவர்கிட்ட சொன்ன ஒவ்வொரு தடவை நான் சொல்கிறேன், எனக்கு எழுதப்பட்ட இந்த ஒரு கேரக்டர் வந்து என்கிட்ட வந்தது, அது வந்து இட் ஹேட் டு ஹேப்பன். தேங்க்யூ, மிக்க மிக்க நன்றி.